சங்கமம் உமன்ஸ் கோ மல்டி பர்பஸ் கோ கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இனாகுரேட்டட் பை கேஜிஎஃப் முனிசிபல் பிரசிடென்ட் ஸ்ரீமதி இந்திரா காந்தி தயாசங்கர் அலாங் வித் மோகன்ராஜ், எம்ஜி மார்க்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் தேவேந்திரன், ஃபார்மர் முனிசிபல் பிரசிடென்ட் தேவி கணேஷ் அண்ட் அதர் காங்கிரஸ் லீடர்ஸ் வர் பிரசன்ட். சங்கமம் மல்டி பர்பஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, திஸ் இஸ் த 46th பிரான்ச் இனாகுரேட்டட் இன் கேஜிஎஃப் அண்ட் த 4th பிரான்ச் இன் கர்நாடகா. திஸ் பிரான்ச் ப்ரொவைட்ஸ் ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆஸ் ஃபிக்ஸட் டெபாசிட், பிக்மி கலெக்ஷன், ஈஸி லோன். ಇವತ್ತೇನು ನಾವು ಸಂಗಮಂ ಕೋಆಪರೇಟಿವ್ ಸೊಸೈಟಿಯ ಉದ್ಘಾಟನಾ ಸಮಾರಂಭವನ್ನ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಆಗಮಿಸಿದ್ದೀರ, ತುಂಬಾ ಖುಷಿ ವಿಚಾರ. ಸೊ ನಮ್ಮ ಮುಖ್ಯ ಅತಿಥಿಗಳನ್ನ ವೇದಿಕೆಗೆ ಆಹ್ವಾನಿಸಿದ್ದೀವಿ. ಸೊ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿ ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಶ್ರೀಮತಿ ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ದಯಾಶಂಕರ್ ಕಯ್ಯಪ್ಪ ಅವರು ಒಪ್ಪಿಕೊಂಡು ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೊ ಅವರು ಅಧ್ಯಕ್ಷರು ಹಾಗೂ ನಗರಸಭಾ ಸಿಎಂಸಿ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ವೆಲ್ಕಮ್ நம்முடைய கோலார் தங்கவயில சங்கமம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இனாகுரேஷன் வந்து நம்முடைய முனிசிபல் பிரசிடெண்ட் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இதை இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க முனிசிபல் பிரசிடெண்டாக பதவியேற்ற பிறகு முதல்ல ஃபஸ்ட்டு இனாகுரேட் பண்ணுறது இந்த சங்கமம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதுவே இந்த சொசைட்டி பப்ளிசிட்டி ஆகிறதுக்கும் வளர்ச்சி அடையிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே வருகை தந்த உரிகப்பேட்டை கவுன்சிலர் தேவி அவர்களுக்கும், அதே போன்று மார்க்கெட் அசோசியேஷன் தேவேந்திரன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் பரிமலன், பாலன், அஸ்கர் மற்றும் அனைத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே சங்கமம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கமம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மக்களுக்கு, அடித்தட்ட மக்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொன்னாவே ரொம்ப சிம்பிளாக மெம்பர்ஷிப் ஆகலாம். அது வந்துட்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப், அதே போன்ற ஒரு டெமோக்ரஸியாக இருக்கலாம். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் யார் மெம்பர் ஆனாலும் அவங்களுக்கு வந்து லீகல் இதெல்லாம் அதிகமாக இருக்காது, அதனால் இதில் எல்லாரும் மெம்பர் ஆகலாம். அதே போல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பல வகையாக இருக்குது. இது வந்து கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, ஹவுசிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. இப்படி பல கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இது வந்து கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அதனால் என்னன்னாக்கா, வியாபாரிகளும் கண்டிப்பாக இதன் மூலம் பயன்பெறலாம், வியாபாரிகளும் கடன் பெறலாம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், சேவிங்கோ பண்ணோம், அதே மாதிரி கடனோ வாங்கிக்கலாம். இதனால் அடித்தட்ட மக்கள் வந்து வளர்ச்சி அடைவதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு பெருமை உண்டு. கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே நம்ம கர்நாடகா கரெக்டாக 1905 சித்தண்ணா கவுடா பாட்டேல் என்றவர் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணார். அது இன்னி வரைக்கும் ஒரு
சுமார் 50,000 கோஆபரேட்டிவ் சொசைட்டி கர்நாடகாவில் இருக்கு. அதனால இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இங்கே மேலும் மீண்டும் நல்ல முறையில் நடந்து வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. I wish all the best for the growth of this Sangamam Bank and let it be useful for all the poor people and those who are really in need. ಅದು ಗೇಟ್ನಲ್ಲಿ ಬಂದದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ಎಲ್ಲ ಕೋಆಪರೇಟಿವ್ ಮಾಡಿ ಲೆಟ್ ಇಟ್ ಬಿ ಹೆಲ್ಪ್ಫುಲ್ ಫಾರ್ ದ ಮಾರ್ಕೆಟ್ ಪೀಪಲ್ ಅಂಡ್ ಆಸ್ ಥಿಂಕ್ ಫಾರ್ ದ ಕೋಆಪೀಪಲ್ ಆಲ್ಸೋ. எங்களுடைய கிளை திறப்பு விழாவிற்காக வருகை தந்த அனைத்து தலைவர்கள் மற்றும் வியாபார வர்த்தக சங்க தலைவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியையும் வரவேற்பையும் தெரிவிச்சுக்கிறேன். சங்கமம் இது வந்துவிட்டு எத்தனையோ கிளைகள் வந்து திறந்திருக்கிறோம். நம்ம ஒட்டுமொத்த கிளையில் இது 46வது கிளை. நம்ம கர்நாடகாவில் இது 4வது கிளை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஃபவுண்டர்ஸ் மிஸ்டர் மிஸ்ஸஸ் ராதா அம்மா அவர்கள் ஒரு விமனா ஒரு மகளிர் மேம்பாட்டுக்காக துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இது. அதுக்காக தான் மகளிர் பன்னோக்குங்கிற ஒரு வார்த்தையவே நம்ம அதில் மையப்படுத்தியிருக்கோம். அதில் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்திரா காந்தி அம்மா அவர்கள் அவர்களும் ஒரு பெண்ணா இவ்வளோ தூரம் முன்னேறி இன்னைக்கு ஒரு கேஜிஎஃபோட நகரசபை தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கு என்னோட மிக்க நன்றி அவர்களுக்கு, வாழ்த்துக்கள். அதுபோக இன்னைக்கு அவர் ஒரு மகளிராக அவங்க எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். எத்தனை தடைகளை தாண்டி இன்னைக்கு இந்த ஒரு இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வெற்றி இது. இவ்வளோ ஒரு வெற்றி பெற்ற ஒரு உமன், ஒரு விமன் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுபோக சங்கமம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா கிளைகளும் இருக்குது, எல்லா பேங்குகளும் இருக்கு, எத்தனையோ பேங்குகள் வெவ்வேறு சேவைகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாமர மக்கள், நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள், இந்த சாலையோர வீதி மக்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு வங்கிகள்லையும் எந்த ஒரு சேவையும் பெறுவது அவ்வளோ எளிதல்ல. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். படிச்சுட்டு நாலேஜோட போகிறவங்களே பேங்க்கில் ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா அவங்க எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ ஒரு பாமர மக்கள் ஒரு பேங்க்கில் போய் அணுகி கடன் உதவி பெறுவதோ இல்லை ஒரு கணக்கு துவங்குவதோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதை ஒரு எளிமையாக்கணும், எல்லாரும் மேலும் வளரணும், அடித்தட்டு மக்களும் மேல்மட்ட மக்களாக உயரணும், இந்த மாதிரியான ஒரு கொள்கைகளோட தான் நம்ம இங்கே வந்து இந்த 46வது கிளையை துவங்கி இருக்கிறோம். நிச்சயமாக இங்கே உள்ள வியாபாரி வர்த்தக சங்க மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இது பயனுள்ளதாகவும் எளிமையான முறையில் வங்கி சேவையை வழங்குவதற்குமாக ஒரு நல்ல நிறுவனமாக இங்கே அமையும் என்று வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கு நான் அதை தெரிவித்துப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் ஒரு மகளிரால் துவங்கப்பட்டு, ஒரு மகளிரால் இங்கு கிளை துவங்கப்பட்டு இத்தனை வருடங்கள் வெற்றிகரமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கிளையும் அவ்வாறே அமையும். அதற்கு பொறுப்பேற்று நமது கிளை திருப்பி விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இது வந்து ஒரு இரு வார்த்தைகள் மட்டும் பேசுகிறேன். ஏதோ ஒரு விஷயமே சரி, வெளிப்படையான தன்மையுடன் இருந்தால் அது முன்னேற்றம் அடையும். அது வந்து வெளிப்படையான தன்மை வந்து நுகர்வோருக்கும் இருக்கணும், அது கொடுப்பவருக்கும் இருக்கணும், கன்சூமர் உணர்வுக்கு இருக்கணும், அது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இந்த வங்கியானது ஒரு 4 பேருக்கு வந்து உதவிகரமாக இருக்க வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த சமயத்தில் நான் வந்து கோரிக்கை விடுக்கிறேன். அதே சமயத்தில் நம்ம நகரசபை தலைவர் இந்திரா காந்தி மேடம் அவங்க இன்று அவங்க தலைவராக பதவி ஏற்றுக்குன்னு இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இந்திரா காந்தி என்பவர் அந்த அம்மா வந்து ஐரன் லேடின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவங்க இந்தியாவில் உலகம் முழுக்கம். அதே மாதிரி நம்ம இந்திரா காந்தி மேடம் நகரசபை தலைவராக பதவி எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஊருக்கும் எங்கள் மார்க்கெட் விஷயத்துலையும் அந்த அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு முடிவுகள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அதை எதிர்பார்க்குறேன் நான். நன்றி. ஹலோ everyone. Under Dr. Geeta Mohan Krishna in Matruchaya Maternity Hospital.
So please do come over and get all the infertility checkup done. We are doing a free consultation. We are having a free scanning as well as free semen analysis. I hope to see you there very soon. I hope we can help much patients and much families to get a proper treatment. Thank you so much. 10 to 40% discount on all Voltas brand iTeams AC, refrigerator, washing machine and other iTeams only at Voltas brand showroom at Parandehalli. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamira Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Hambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertsonpick. One stop solution for your neuro and holistic problems. Dr. J. Mariadas, near Municipal Ground, First Cross Road.